ஆன்மீக தகவல் தாந்திரிக ப்ராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதுங்க. நான் எப்பேற்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குது சார். பெரும் முயற்சிக்கு பல தடங்கள், இந்த பல தடங்களை நீக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இதை தான் நிறையா பேர் கேட்குறேன். இன்றைக்கி அற்புதமான நாளாக இருக்குது, அதுவும் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை யாருக்கு உரியதுன்னு உங்களுக்கே தெரியும், முருகப்பெருமானுக்கு உரிய. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பிராயஸ்தங்கள் பார்த்துட்டாலும் உங்களுக்கு பெரிய மாறுதல் கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். முருகப்பெருமான் படம் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறவா அந்த படத்தை வைத்து கிழக்கு நோக்கி வைத்து நீங்கள் வடக்க பார்த்த உட்காந்து அரளி புஷ்பம், இந்த செவ்வரளி இருந்தால் ரொம்ப விசேஷம், இந்த செவ்வரளி எடுத்து லேசாக அதில் தண்ணீரை விட்டு கழுவி ரெண்டு பன்னீர் இருந்துன்னா அந்த பன்னீரை லேசாக தெளிச்சு விடணும். அப்போ தெளிச்சு விட்டு அந்த புஷ்பத்தை சுவாமிக்கு கட்டணும். அப்படி கட்டி கொஞ்சம் புஷ்பத்தை உதிரியாக வச்சுக்கணும், கொஞ்சம் சுவாமிக்கு கட்டணும். கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு மாலையாக போடணும். ரெண்டு நெய் தீபத்தை வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து சுவாமிக்கு வந்து பஞ்சாமிரத நிவேத்தியம், பழத்தில் கொஞ்சம் கரும்பு சர்க்கரையை போட்டு லேசாக தேனும் நெய்யை விட்டு திராட்சை முந்திரி ஏலக்காவை போட்டு பஞ்சாமிரத்தை இல்லை சார், வெறும் பழம் கரும்பு சர்க்கரை இருந்ததுன்னா அதை பிணைஞ்சு வச்சு வச்சு விட்டு முருகப்பெருமானுக்கு அந்த உதிரி புஷ்பம் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க, அந்த உதிரி பூவால் சுவாமிக்கு பாதத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி அர்ச்சனை பண்ணும்போது முருகனுடைய அஷ்டோத்திரம் ஸ்கந்தாய நமஹ குஹாய நமஹ ஷண்முகாய நமஹ ஓம் பாலநேத்ர சுதாய நமஹ ஓம் பிரபவே நமஹ பிங்களாய நமஹ ஓம் கிருத்திகாசுனவே நமஹ ஓம் ஷிஹிவாகனாய நமஹ ஓம் திவிஷத்புஜாய நமஹ ஓம் திவிஷன் நேத்ராய நமஹ ஓம் சக்திதராய நமஹ ஓம். அப்படி சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் இருக்கும், அந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பாதத்தில். ஒருவேளை எனக்கு அந்த அஷ்டோத்திரம் தெரியலையே சார், நான் என்ன பண்ணுறேன், போற்றுகள் இருந்தால் படி, இல்லைன்னா கந்த சிருஷ்டியை வாசித்து சுவாமிக்கு புஷ்பத்தை போடு, ஸ்கந்த குரு கவசத்தை வாசித்து சுவாமிக்கு புஷ்பத்தை போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா முருகப்பெருமானை மனதில் வேண்டிக் கொண்டு முருகா முருகான்னு ஒவ்வொரு புஷ்பத்தை எடுத்து போடுங்க, நம்ம வேண்டும் வரத்தை தரக்கூடிய அள்ளித்தரக்கூடிய அந்த எம்பெருமான் நமக்கு நினைத்த காரியத்தை தடங்களை போக்கி கொடுப்பார். இன்னைக்கு அரளி புஷ்பத்தை முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபடக்கூடிய விதத்தை பற்றி நான் சொல்லி கொடுத்தேன். இதை தொடர்ந்து வாரங்கள் கணக்கு இல்லாமல் பண்ணி பாருங்கள். இல்லை சார் எனக்கு குறிப்பிட்ட வாரங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் நான் 6 வாரம் 9 வாரம் பண்ணிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை எனக்கு நான் வெளிநாட்டில் இருக்கேன், கனடாவில் இருக்கேன், நான் இந்த நாட்டில் இருக்கேன், எனக்கு இந்த அரளி புஷ்பம் கிடைக்காது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டியிருந்தால் செம்பருத்தி இருந்தால் செம்பருத்தி புஷ்பம், இல்லை பக்கத்தில் வாசனை புஷ்பம் எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஆனால் அரளி புஷ்பத்துக்கு விசேஷம் அதிகம். நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் சார், நான் என்ன பண்ணுறது, முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து அந்த புஷ்பத்தை சாத்தினாப்புல மனதார, அதாவது இதுக்கு தாரண பூஜைன்னு சொல்லுவான், நம்ம ஒரு விஷயத்தை ஃபிசிக்கலாக அந்த காரியத்துக்கு நம்ம பண்ணுறோம், இல்லைன்னா மனதார வேண்டிக்கிறோம், இது ஒரு தாரண பூஜை. அப்படி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆக இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம், முருகப்பெருமானுக்கு அரளி புஷ்பத்தினால் அர்ச்சனை, அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அரளிப்பூ அர்ச்சனை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.